ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு செப்டம்பர் 10 2019 எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு 3:33 PM பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் சென்ச்சுரி அடிச்சிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதனுடைய வரிசை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஹலோ கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 1st சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. ஸோ 1 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து 2 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ 2, ஸோ கைஸ் 3 வந்துச்சு. 3, ஆ ஓகே, 4, 5, 6, 5. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 11 ரீச் பண்ணிட்டோம். 14, ஓ 21, 35. Oh my God! 30 வீடியோ போட்டு முடிக்கலாம், ஆனால் அதுக்குள்ள 45, 47, ஓ யா 48. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 வீடியோ கழித்து நம்ம 50 ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓ 49. 35 வீடியோலாம் தேவைன்னு நினைக்கிறேன். So, hello guys, welcome to UIM Studio and we are from the World of Mystery. So, இது 50. Hello guys, welcome to UIM Studio and we are from the World of Mystery. ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. ஸோ 50 தானே, அதில் என்ன இருக்குது? அது ஜஸ்ட் ஒரு நம்பர் தானே. 50 தான் ரீச் பண்ணிக்கான் அவன், 1 மில்லியன், 2 மில்லியன் அந்த போயிட்டே இருக்கான். நீ வெறும் 50 தானே ஜெயிச்சிருக்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். பட் உங்களுக்கு வேணால் 50 சாதாரணமாக இருக்கலாம், பட் எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ஜஸ்ட் நாட் எ நம்பர், இட்ஸ் ஃபார் மீ இட் இஸ் சம்திங் எல்ஸ் மோர் தென் தட். அதுதான் நான் நினைக்கிறேன். நான் சாதாரணமாக இது இடப்படவே இல்லை. ஸோ காய்ஸ், நான் இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நீங்கள் நினைக்கிறதா வெறும் ஒரு நம்பர் தானே, இதில் என்ன இருக்குன்ட்டு நான் திருப்பி சொல்கிறேன். எனக்கு இது வந்து 50 ஒரு நம்பராக எனக்கு தெரியல, அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்குது. ஐ மீன் ஒரு நட்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்து இருக்கட்டும், இது வந்து எந்த மாதிரி சொல்லணும் தெரியல. பட் எனிவே 15 இஸ் ஜஸ்ட் நாட் எ நம்பர் ஃபார் மீ, இட்ஸ் மோர் தன் சம்திங் எல்ஸ். ஸோ இந்த வீடு நான் என்ன சொல்ல போகிறேன் கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, நாங்கள் 50 ரீச் பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க. 50க்குலாம் இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கலாம், தெரியுது. பட் நான் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன், போர் அடிக்கும். ஸோ இது நான் ஏன் பெருசாக பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பழைய சேனல் ஒன்று வச்சுருந்தேன், அதில் இதுவோட பயங்கரமாக வீடியோ போட்டிருந்தேன், ஒன்றுமே கிடைக்கல. பட் அதுக்கு வந்து மைனஸே ஏகப்பட்டது இருக்குது, தம்ப்நெயிலேருந்து எல்லாமே மொக்கையாக தான் இருக்கும். பட் ஏன் இந்த புது சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர எஃபர்ட் போட்டு உள்ளே போய் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு உள்ளே போய் பண்ணதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இது நம்மளோட இதுதான் நம்மளோட இலக்கு, இது நம்ம சாதிச்சுன்னு நான் சொல்ல வரல. நம்ம இலக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, இது ஜஸ்ட் ஒரு 50 தான். பட் இந்த 50ன்றது எனக்கு ஜஸ்ட்டாக தோணும், அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். இன்னும் நம்ம 100 ரீச் பண்ண வேண்டியது இருக்குது. 150, 200, 250, 300, 350, 100K, 200K, 500K, 1 மில்லியன், 2 மில்லியன், ஏன் பியூடே பேக்கு சண்டை போடுறது கூட நம்ம, ஐ மீன் இன்னொரு ஒரு வேர்ல்டு வார், இன்னொரு ஒரு யூடியூப் வார் வந்து ஆரம்பிக்க நம்ம தான் காம்படிட்டராக இருக்கணும். அதாவது பியூடே பேக்கு நம்ம எதிராக நிற்கணும், அதுக்கு நம்ம 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம ரீச் பண்ண மட்டும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் ஷேக்காகவும் நினைக்கிறேன், ஏன்னா இது ட்ரை பண்ணி யூஸ் பண்ணல, சாரி. ஸோ எனிவே காய்ஸ், நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 50 ரீச் பண்ணியாச்சு. இன்னொன்று நம்மளோட செகண்ட் இப்போ நெக்ஸ்ட் இலக்கு என்ன கேட்டிங்கன்னா எவ்வளோ தூரம், பட் இப்போதைக்கு இலக்கு என்ன கேட்டிங்கன்னா 100 ரீச் பண்ணும். ஏன் 100 ரீச் பண்ணும், அது ஏன் எல்லா எல்லா யூடியூப்லும் பிகினர் யூடியூப்லாம் 100 ரீச் பண்ணும் 100 ரீச் பண்ணும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு யூடியூபர் வந்து 100 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டாங்கன்னா யூடியூப், அதாவது யூடியூப் சிஇஓ என்ன பண்ணுவாங்கன்னா,
நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் லீவ் ஐ மீன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது என்னன்னா அந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்மளோட சேனலோட யூஆர்எல் அதாவது நம்மளோட சேனலோட லிங்க்கை மாற்ற முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம சேனல் லிங்கோட சேனலோட லிங்க் என்ன கேட்டிங்கன்னா UNUM24 அந்த மாதிரி என்ன 20 நம்பர் இருக்குது. ஸோ அதே இதை சப்போஸ் நம்ம 100 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம்னா அதை மாற்றி அதை எல்லாமே எடுத்து யோயோ மிஸ்டின்னு அடிச்சிடலாம். ஸோ யூடியூப் www.youtube.com/c/ யோயோ மிஸ்டி அடித்தாலே நம்ம சேனல் வரும். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது இதுக்கெலாம் போயிட்டு இருந்தா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் கேட்குனா இந்த மாதிரி நம்ம யூஆர்எல் வந்து நம்மளோட ஓன் சேனல் பேர் வச்சா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கமெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி இருந்தால் தான் ரெக்கமெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த யூஆர்எல் வந்து மாத்திரம்னா ரெக்கமெண்டேஷன் அவ்வளோ கிடைக்காது, அதான் உண்மை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இலக்கு வந்து இப்போ அதுவாக தான் இருக்குது. சப்போஸ் இப்போ நம்ம அந்த 100 ரீச் பண்ணுறோம்னா 100லேருந்து 1000 வரும், 10,000 வரும், 10,000 1,000,000 வரும், 1,000,000 100,000,000 ஆகும். நெக்ஸ்ட்டு பியூடாய் போய் நம்ம தான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று நீங்கள் ஒரு புது வியூவராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ என்னென்னே புரியலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ மற்ற வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரியும் நம்ம எந்த மாதிரிலாம் யூடியூப் வீடியோஸ் போடுவோம்ட்டு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு மிஸ்ட் வீடியோ இருக்கும் யூஎம் ஸ்டாண்ட் வே ஃப்ரம் தி வேர்ல்ட் ஆஃப் டச் தேங்க் அண்ட் வி ஆர் செலிப்ரேட்டிங் தி 50 சப்ஸ்கிரைபர்ஸ் டச்சு தேங்க்ஸ். ஹலோ கைஸ், ஸோ நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். யார் அந்த 50 சப்ஸ்கிரைபர்? ஸோ அது வந்து ஒரு கிராண்டாக அது கேங்கலான்ட்டேன். ஸோ 50 சப்ஸ்கிரைபர் யார் கேட்டிங்கன்னா யாருமே இல்லைங்க, ஒருத்தவங்க. ஸோ நேற்று நான் எல்டோரோட பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிரின்சஸ் ரூபின்ட்டு. ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க 50 சப்ஸ்கிரைபர். ஸோ வந்து நான் வேணால் இங்கே மேலே காட்ட முடியும் தெரில, இங்கே எடிட்டிங் பொறுத்து தான். ஸோ நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா எல்டோரோட போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். ஏன்னா கமெண்ட்டை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா 10,000 பேர் தான் கமெண்ட் பண்ணல, வேறு 3 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். ஸோ 3ன்றனால சப்பையாக நீங்கள் பார்த்து முடிச்சிருவீங்க. ஸோ பிரின்சஸ் ரூபி நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க தான் நம்மளை 50 சப்ஸ்கிரைபர். ஸோ தேங்க்யூ பிரின்சஸ் ரூபி, உங்களால் தான் நம்ம வந்து 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிப்போம். இன்னொன்று நீங்கள் வந்து இந்த சேனல் வந்து நம்மளோட சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லி நம்மளை நம்மளால் 100 ரீச் பண்ணி 10,000 ரீச் பண்ணி அதே தாங்க 1,000,000 ஐ மீன் 100K 1,000,000 100 100 மில்லியன் பியூட பே. ஸோ இன்னும் வீடியோ வரைக்கும் ஸ்டாண்ட் விஎஃப்எம் டி வளர்ந்துட்டேன்.